Hi, hello, brothers and sisters. Good morning and welcome back to Smart Tamil. So, naam indha video la enna paakka porom appdiingidina BTS collaboration oda confirm date pathina vandiruchu. Adha pathina full detail um paapom. Adhu mattum illama indha burger collaboration la oru sila free items la kudukuraanga. Adha pathina information paapom. But adhukku munnadi pathina neethu snake and ladder event pathina start a irukku. Collect holy to exchange for dice appdi solli kuduthirukanga. Romba simple. Andha holy token neenga collect panna bodhu adha apdiye play panni neenga vandu collect pannikalam appdi சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த ஹோலி டோக்கனை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இங்கேயே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், கலெக்ட் ஹோலி டோக்கன் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் பேடல் ராயல் கிளாஷ் கார்டு இல்லை லோன் உல்ஃப் மோட், இதில் நீங்கள் எது ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹோலி டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த டோக்கன்ஸ் வச்சு நாயடா தம்பி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ரோல் ஃப்ரீன்னு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நானும் ஒரு ரோல் பண்ணி பார்க்குறேன். அப்படியே ஒரு ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி மூவ் ஆகல, இந்த மூவ் ஆகிற ப்ளே இவரை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பண்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும் அப்படின்றது தான் ஃபேக்ட். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14th ட்வெண்ட்டி மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் சின்ன கேப் இருந்தாலையும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பட்டல் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது, அவ்வளோதான் சிம்பிளான மேட்ரு. சரி, ஸோ இந்த BTS கொலாபரேஷன் எப்படா தம்பி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ 9th April அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, gZwScNMLIT அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்த BTS கொலாபரேஷன் வந்து இந்த பிங்க் கலரில் ஒரு பண்டில் இருக்குது. ஸோ இந்த பண்டில் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். ஸோ இந்த பண்டிலும் பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷனில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக ஒயிட்டாக கொடுத்துருக்கலாம், எதுக்கு இவ்வளோ டார்க்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி ஓகே விடுங்க, நம்ம போடும்போது வேறு எதாவது நல்ல கேரக்டருக்காக போட்டிருப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மண்ட மேலே இருக்க ஆட்ட மறக்கலை ஐயா, வெறித்தனமாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா பாம் வெடிச்சா சீஸு பர்கராக செதறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த பர்கர் கொலாபரேஷனில் வரப்போகிற ஒரு கிரைனேடு. பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் கலை பண்ணிப்பேங்க நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குப்பை தொட்டியை தம்குன்னு போட்டால் அப்படி இருக்கும், அப்படி இருக்குது. அந்த ஒரு பேக் பேக் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த பேக் பேக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். சாண்ட்விச்லாம் வச்சு சைடெல்லாம் சொருகி அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் போட்டு level 1 level 2 அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பேக் பேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் கிடைக்க போது ஃப்ரீயாக தான், நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்கானுங்க. சாரி, ஈவெண்ட்டுன்ற பாருங்க ஒரு க்ளூ ஆல் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பாதி சர்வரில் ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க, மீதி சர்வரில் இந்த ரிவால்வர் ரீலோட் த கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குது, கெச்சப் கால் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. கெச்சப் கால்ன்றீங்க, கெச்சப்பே காணமேடா, மேலே எல்லாம் சீஸாக தொங்குது. சரி ரைட் விடுங்க. ஸோ இது வந்து ஃபீமேல் வெர்ஷன், இதே மாதிரி மேல் வெர்ஷன் இருக்குது, அது பக்கத்தில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ மேல் வெர்ஷன் ஓகே, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் VFX-லாம் கிடையாது. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரீலோட் த கன் அப்படின்ற ஈவெண்ட்டில் விட்டுருவானுங்க போல இருக்குது. ஆக்சுவலாக ஈவெண்ட் பேர் தப்பாக சொல்கிறோம் போல இருக்குது, சிம்பிள். ஒரு ரிவால்வர் இருக்கும், அதை ரீலோட் பண்ணி ரீலோட் பண்ணி சுட சுட நமக்கு வந்து டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதை சுட சுட நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் அது, இன்ட்ரெஸ்டிங் தான். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் நைட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய் பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டாடா.